चिट्ठम्बलम् नमः पार्वतीपदये अरहर महादेवा सित्सबेसा शिव सिदंबरम தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம் அப்பனை நந்தியை ஆராமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினோ ஏத்துமின்கேத்தினார் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு திருமூல தேவ நாயனாரின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வணங்கி திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் பணிந்து போற்றி கொண்டு நாள்தோறும் இந்த அருமையான நிகழ்வுகளை ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம் அதற்கு அடுத்தபடியாக உண்ணு மருந்தும் உலப்பிலி காலமும் பண்ணொரு கேள்வியும் பாடலுமாய் நிற்கும் விண்ணின்று அமரர் விரும்பி அடித்தொழ எண்ணின்று எழுத்தஞ்சுமாகி நின்றானே என்ற ஒரு அருமையான பாடல். சிவபெருமான் தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிறத அவர்தான் மருந்துமாக இருந்து நமக்கு உதவி செய்கின்றார் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். இப்போ விண்ணின்று அமரர் இல்ல சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அமரர்கள்லாம் வந்து அன்பு பூண்டு அடித்தொழ திருவடியில விழுந்து வணங்க ஸ்ரீ பஞ்சாட்சர வடிவாக நிலை பெற்றுள்ள சிவமானது உண்ணும் மருந்தும் இல்லையா, உண்ணு மருந்தும் அவங்க உண்ணுகின்ற அமுதமாகவும் அடுத்து வற்றாத கால தத்துவமாகவும் இசையோடு கூடிய வேதமாகவும் பண்ணோடு கூடிய பாடலாகவும் இருக்கின்றார். ஏழிசையாய் இசை பயனாய் இல்லையா, பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி எல்லாம் பார்க்கிறோம். எல்லாம் திருமுறைகள் போற நமக்கு இதே கருத்தை தான் வலியுறுத்துது. அப்போ அவரவர்கள் பரிபாக நிலைக்கு தக்க பரமன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்கின்றார். இப்ப பசு புண்ணியத்தை நிறைய செஞ்ச ஆன்மாக்கள் அந்த பசு புண்ணிய மேலீட்டால சொர்க்காதி அந்த சொர்க்கலோகத்துல இருக்க ஒவ்வொரு பதவிக்கு போறாங்க. அந்த பதவிகளை பெற்ற அந்த விண்ணவர்கள் சிவபெருமானை விரும்பி அடிதொழுதால் அவர்களுக்கு அமுதாக இருப்பார். காய சித்தி ஆகிய யோக பயனை விரும்புபவர்களுக்கு அழிவற்ற காலமாக இருப்பார். விதி மார்க்கங்களை விரும்புபவர்களுக்கு வேதமாக இருப்பார். வேதம் வந்து விதிக்கப்பட்டது இல்லையா, அதனால விதி மார்க்கத்தை விரும்புபவர்களுக்கு வேதமாக இருக்கின்றார். அடுத்து பக்தி மார்க்கத்தை விரும்புபவர்களுக்கு அந்த பண் ஒரு பாடலாக நமக்கு திருமுறை பாடல்கள் எல்லாம் பண்ணொன்ற பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பண்ணொன்ற இசைபாடும் பழனம் சேர் அப்பன் என்று நம்ம அப்பர் சுவாமிகள் அவரை போற்றுவார். இப்படி அமுதமாக அதன் பயனான அமரத்துவமாயும் பண்ணொரு கேள்வின்னு வருது இல்லையா, அந்த கேள்வி அறிவாகவும் அதன் காரணமாக பண்ணொரு பாடலாகவும் இருப்பார். இந்த அமுது உண்டவர்கள் சாவார் இல்லையா, அதனால மருந்தும் காலமுமாக நிற்கும் அப்படின்னு சிவத்தை பற்றி நமக்கு அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. விண்ணின்று அமரர் அப்படின்னு சொல்லும் போது தாம் அடைந்த பதவியில நீடித்து இருக்கணும்னு அந்த மருந்தை உண்டு உழப்பிலா காலம் வாழணும் அப்படின்னு அவங்க முற்படுவார்கள்.
ஏனையோர் வந்து கேள்வியும் பாடலுமாக அனுபவித்து அன்பு நெறியில தலை சிறக்கணும்னு நினைப்பாங்க. இந்த இரண்டு வகையில உள்ளவர்களுக்கும் அவங்க எண்ணியபடி ஸ்ரீ பஞ்சாட்சர ஜபமானது பயனளிக்கும் என்று மிக அழகாக நமக்கு ஐந்தெழுத்தை ஜபம் செய்வதால் என்ன பலன் கிட்டும் என்பதை தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார். அடுத்து, ஐந்தின் பெருமையே அகலிடமாவதும், ஐந்தின் பெருமையே ஆலயமாவதும், ஐந்தின் பெருமையே அறவோன் வழக்கமும், ஐந்தின் வகை செய்ய பாலனும் ஆமே என்று சொல்லியிருக்கின்றார். இந்த அகன்ற உலகம் வந்து மாற்றமும் அழிவும் இல்லாம நிலை பெற்று வருவது எதனால் அப்படின்னு பார்த்தால் ஸ்ரீ பஞ்சாட்சர பெருமையால் தான். இந்த ஆலயங்கள் எல்லாம் சிறப்பாக அமைவது ஸ்ரீ பஞ்சாட்சர பெருமையால் தான். தர்ம சுரூபியாக, அதாவது கருணையே வடிவமான பெருமான் கருணை வழங்குவதும் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தால் தான், அதன் பெருமையால் தான். மேலும் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஜபிக்கக்கூடிய முறை தெரிந்து ஜபித்தால் அவனே பரிபாலனாக எழுந்தருள்வான் என்று அருமையாக இந்த பாடல் கருத்து நமக்கு சொல்லுகிறது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் அஞ்செழுத்தாலதான் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா. ஆலயம், அதான் ஒரு வரியில ஆலயம் ஆகுது அப்படின்னு பாக்குறோம் பஞ்சாக்கரம். ஆலயமாதல் அப்படின்னா என்னன்னா, கர்ப்ப கிரகம் வந்து சிகரம், அர்த்த மண்டபம் வந்து வகரம், ரிஷபம் எழுந்தருளி இருக்கக்கூடிய மகா மண்டபம் யகரம், கூத்தப்பிரான் இருக்கக்கூடிய மன்றம் வந்து நகரம், பலிபீடம் வந்து மகரம். ஆக இது ஐந்தெழுத்து வடிவுல வருகிறத நம்ம பாக்குறோம். அதான் பஞ்சாட்சர வடிவுல ஆலயம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆக கருவறை முதல் பலிபீடம் வரைக்கும் ஸ்ரீ பஞ்சாட்சர வடிவு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிபாலகன், பாலகன் சொல்லியிருக்கே சுவாமியோட நிலை வேற அப்படின்னு யோசிப்போம். இந்த இடத்துல பாலன் அப்படிங்கிறது காப்பவன் அப்படிங்கிற பொருள்ல வந்திருக்கு. ஆக நாம் இந்த ஐந்தின் வகை செய்து அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஓதும் முறை தெரிந்து ஐந்தெழுத்தை ஓதினால் எல்லா பலனும் சித்திக்கும் என்று அருமையாக இந்த பாடலிலே சொல்லியிருக்கின்றார். அடுத்தாற்போல, வேறெழுத்தாய் விண்ணாய் அப்புறமாய் நிற்கும், நீரெழுத்தாய் நிலம் தாங்கியும் அங்குள்ள சீரெழுத்தாய் அங்கியாயும் உயிர் ஆம் எழுத்தாம் உயிராம் எழுத்து ஓர் எழுத்து ஈசனும் ஒன் சுடராமே அப்படின்னு சொல்றார். அதாவது பிரணவமாகவும் ஆகாய பீஜமாகவும் அதற்கு பின்னால நிக்கக்கூடிய வாயு தேயு அப்பு பீஜங்களாகவும், நிலமாக தாங்கி நிற்கக்கூடிய பிருத்திவி பீஜமாயும், ஐம்பூதங்கள்லேயும் வியாபித்திருக்கக்கூடிய சிறப்பெழுத்தாகிய சிகாரமாகவும், அதற்கு உடலாக உள்ள வகாரமாகவும் நிற்கின்றார் பெருமான். அதுவும் ஒன் சுடராக நிற்கின்றார் என்று சொல்லுகிறார். இப்ப முதல்ல என்ன சொல்றாரு, வேறெழுத்து நீரெழுத்து சீரெழுத்து இல்லையா, உயிராம் ஓரெழுத்து, அதை பார்க்கலாம். முதல்ல உயிராம் ஓரெழுத்து, உயிராம் எழுத்து ஓரெழுத்து, அதாவது உயிரெழுத்துக்கள் இயங்குவதற்கு காரணமாக எல்லாவற்றோடும் கலந்திருக்கக்கூடிய ஓரெழுத்தாகிய அகரம். இந்த அகரம் அப்படிங்கிறது ஈசனை குறிக்கின்றது. சிவனே அகரமாதலையும் நிறைந்திருத்தலையும் நமக்கு அழகாக நமது உமாபதி சிவாச்சாரியார் அருளிய திருவருட்பயன்ல அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்ற குரலானது நமக்கு உணர்த்துகிறது. இதே கருத்தை தான் அங்க பாக்குறப்ப அந்த சித்தாந்த கருத்தை இந்த பாடலில் நாம் காண முடிகிறது. அடுத்து வேறெழுத்தாய்னு வருது. வேர், வேரா இல்லையா, வேர்னா மூலம். அப்ப மூல எழுத்தாகிய பிரணவமாகி, ஏன்னா பிரணவம் தான் எல்லாவற்றிற்கும் மூலம், அதனால இங்கனம் அருளினார் என்று நம்ம பார்க்கணும். அடுத்து விண்ணாய் அப்படின்னு சொல்றாரு. விண்ங்கிறது ஆகாசம், ஆகாசத்துக்குள்ள பீஜம் வந்து ஹம். அப்புறமாய் நிற்கும் நீர் எழுத்தாய் அப்படிங்கிறது ஆகாசத்தை அடுத்து வாயு தேயு அப்பு அந்த பீஜங்கள் இல்லையா. அடுத்து
அந்த பிருத்திவி நிலமாகிய அனைத்தையும் தரித்து நிற்பதாகிய பூதம், நிலம் தாங்கின்னு சொல்றது. மண் வந்து கடினமாக தரிக்கும் அப்படிங்கறத வைத்து நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஐம்பூதங்கள்லையும் தனித்தனியே வியாபித்துள்ள சிறப்பான எழுத்து சி என்று சொல்லக்கூடிய சிவாக்கரம். அடுத்து சீரழுத்தாய் அங்கி இல்ல அங்கியாய் அப்படின்னு சொல்றார். அங்கத்தை உடையது அங்கி. அங்கியாய்னா என்னது? சக்தி அக்கரமாய், சிகாரம் உடலாக, வகாரம் உயிராக. அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு இங்கனம் உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்து ஒன் சுடராம் அப்படின்னு சொல்லும் போது, ஒன் சுடர்னா என்னது? ஒளி பொருந்திய சுடர். சிவம் வந்து சுடரும், சக்தி வந்து ஒளியும். அத இயைந்து ரெண்டு பேரும் அதாவது பிரிக்க முடியாத நிலையில் நிற்பதால் ஒன் சுடராய் இயைந்து நிற்கின்றார்கள் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து கூறியுள்ளார். இப்ப இந்த ஈசன் வந்து ஓரெழுத்தாய் தோன்றி பலவாக விரிந்து இரண்டாய் அடங்கி ஒன் சுடராக, அதாவது சிவசக்தி அபிண்ணமாக நிற்கின்றார் அப்படிங்கிற ஒரு கருத்தை, அந்த உண்மையை இந்த திருமந்திரம் புலப்படுத்துகின்றது. இது ஆகம துணிவும் கூட. இப்ப சிவாகமங்கள் சித்தாந்தமாகுங்கிறதுனால நமக்கு சித்தியாரும் சொல்லியிருக்கு. ஆக இந்த உண்மை விளக்கத்திலையும் இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள பீஜங்கள்லாம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கும். அதாவது பொன் பார் புனல் வெண்மை, பொங்கும் அனல் சிவப்பு, வன் கால் கருமை, வளர் வாங் தூமம் என்பார் எழுத்து லவரைய அப்பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய மனவாசகம் கடந்தார் மெய்கண்ட தேவ நாயனாரிடம் நேரடியாக நமது அருளந்தி சிவாச்சாரியாரை போல பாடம் கேட்டவர். அவர்தான் நமக்கு இந்த உண்மை விளக்கம்ங்கிற நூல்ல இந்த ஐம்பூதங்களை பற்றி அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். இப்ப நம்ம பார்த்த அந்த உண்மை விளக்க பாடல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, மண் வந்து பொன்னிறமானது, நீர் வெண்ணிறமானது, நெருப்பு அது வளர்கின்ற நெருப்பு அது செந்நிறமானது, வலிய காற்றானது கருநிறமானது, பறந்துள்ள விண் வந்து புகை நிறமானது அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லுது. இந்த மண் முதலிய ஐம்பூதங்களுக்கும் அந்த ஒவ்வொரு வித்து எழுத்து உண்டு. லகரம் வகரம் ரகரம் யகரம் அகரம் அதுதான் இங்க பார்த்தோம். எழுத்து ல வ ர ய அ அப்படின்னு பார்த்தோம்ல, அது இந்த எழுத்துக்கள் எல்லாம் இந்த பூதங்கள்ல எங்கான்றும் இப்படி அழுந்தி இருக்கும். பஞ்சபூதங்கள்லையும் ஐம்பெரும் பூதங்களும் அசைவுடையன இல்லையா? அந்த அசைவுகள் வந்து சில அசைவு நமக்கு கண்ணுக்கு புலனாகும், சில அசைவுகள் நமக்கு கண்ணுக்கு, இப்போ நெருப்பு அது அசைவு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும், நீரில் அசைவு இருக்கிறத பார்க்க முடியும், நிலத்தில் அசைவு இருப்பத நாம பார்க்க முடியும். அது மாதிரி சில சமயங்கள்ல அந்த அசைவுகள் நமக்கு புலப்படும், சில நேரங்கள்ல அது வந்து நமக்கு புலனாகாது. இந்த அசைவு ஏற்படும் போது எழும் ஒலிதான் இங்கு வந்து பீஜங்கள் என்று எழுத்துக்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அவை பீஜாட்சரம் என்று அழைக்கப்படுகின்றன. அதான் ஹம் எம் ரம் வம் லம் அப்படின்னு அழகாக அவற்றுக்கு அந்த ஐம்பூதங்களுக்கும் உள்ள பீஜங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ஒரு பாடல்லையே அழகாக நமக்கு திருவருட்பயன் கருத்தும் உண்மை விளக்க கருத்தும் இருக்கு அப்படிங்கிறத நாம பார்த்தோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக இயந்தனள் ஏந்திழை என்னுள மேவி நயந்தனள் அங்கே நம சிவ என்னும் பயந்தனையோரும் பதமது பற்றும் பெயர்ந்தனன் மற்றும் பிதற்றறுத்தானே பிதற்றறுத்தேனே என்று சொல்லுகிறார். திருவருளை பெற்றால் என்னவெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று உணர்த்துகிறார்.
பராசக்தி வந்து ஆன்மாவாகிய அடியேன் உள்ளத்தை ஒரு விரும்பி பொருந்தினாள் என்று சொல்லுகிறார். ஏந்தனள் ஏந்திழை என்னுளே மேவி, அம்பாள் வந்து என்னுடைய உள்ளத்தை விரும்பி பொருந்தினாள். நயந்தனள் அங்கே, அவ அதையே அங்க விரும்பி அமர்ந்தாள். அதனால நம சிவ அப்படின்னு காமியம் கருதி ஜபிக்கக்கூடிய அந்த அந்த நிலையில் இருக்கக்கூடிய பற்றை நான் நீங்கினேன். நம சிவ என்னும் பயந்தனையோரும், பயந்தனையோரும் பதமது பற்றும் பெயர்ந்தனன் இல்லையா, அந்த பற்றை விட்டேன். அதனால மற்றும் பிதற்றறுத்தேனே அப்படின்னு சொல்றார். அதனால வேறு பிதற்றல்களையும் ஒழிந்தேன் அப்படின்னு சொல்றார். நம சிவைய அப்படிங்கிறதுல நாலாவது எழுத்து வந்து வகரம். நான் அதை சிந்தித்தேன், அடியன் உள்ளத்துல பராசக்தி விரும்பி அமர்ந்தாள். அதனால அதாவது வழிபாட்டுல வந்து ரெண்டு இருக்கு, காமியம் நிஷ்காமியம் அப்படின்ட்டு. அப்ப காமியம் கருதி செய்யப்படக்கூடிய நம் முதலான மந்திர பற்றும் அற்றது, அந்த நம சிவையன் சொல்றோம் அந்த பற்று அற்றது. அது மட்டுமல்ல, காமியம் கருதி பிற தெய்வங்களை பிதற்றக்கூடிய, எதை தின்னா பித்தம் தெளியுது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே, இன்னைக்கு இதை செஞ்சா சரியா போயிருமா, இன்னைக்கு அதை செஞ்சா சரியா போயிருமா, பரிகாரம்ங்கிற பேர்ல எல்லா சிறு தெய்வங்களையும் வணங்குறது. சிவபெருமானை கும்பிட்டாச்சுக்கு அப்புறம் வேற தெய்வங்களை கும்பிடணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. அம்பாலே அந்த சுவாமிக்குள்ள ஒடுக்கும் இல்லையா. உருவ திருமேனியா பார்த்தா அர்த்தநாரியா பார்க்கலாம், அருவுருவ திருமேனியா பார்த்தா ஆவுடையார்ல அம்பாலும் பானத்துல சுவாமியும் இருக்காங்க. தாதான்ய சம்பந்தம் அப்படின்னு சித்தாந்தம் எடுத்து சொல்லுது. அவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிரிக்க முடியாது. அடுத்து, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகந்தான் வருவார். இப்ப நாம எந்த தெய்வத்தை வச்சு வழிபட்டாலும் அங்கே மாதொரு பாகன், அதாவது சிவபெருமான் அம்பாளோட இருக்கிறார் இல்லையா, உமாதேவியோட இருக்கக்கூடிய சுவாமி தான் அங்க வருகிறார். ஏனைய தெய்வங்கள் நம்ம வழிபடுகின்ற, நம்ம வைத்து நம்ம நிறைய இஷ்ட தெய்வம் வச்சிருப்போம், அதெல்லாம் பிறக்கும் இறக்கும். என்னடா இந்த கருத்தை நமக்கு முதல்ல ஜீரணிக்கிறதுக்கு ஆதி காலத்துல கொஞ்சம் கஷ்டப்படும். சித்தாந்தம் படிச்சா இது நல்லா புரியும். இந்த தோத்திரம் சாத்திரம் ரெண்டையும் நல்லா படிச்சுட்டோம்னா நமக்கு இது தெளிவா புரியும். இப்ப தோத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு சொல்லியிருக்கும் அப்பர் சுவாமி தேவாரம். இதுவரைக்கும் 100 கோடி பிரம்மா, 100 பிரம்மா கிடையாது. நம்ம பிரம்மான்னா பெர்மனன்ட் ஒரு ஆள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அது ஒரு போஸ்ட், ஒரு பதம். அதுல இதுவரைக்கும் 100 கோடி பேர் வந்துட்டு போயாச்சு. இந்த பசு புண்ணியம் செஞ்சு அதன் பயனாக தேவலோகத்துல பதவி கிடைக்கலையா, அப்படி இருந்தது. அடுத்து, அந்த பிரம்மனை விட விஷ்ணுவுக்கு ஆயுள் கூட, அதான் 6 கோடி நாராயணர் அங்கனே அப்படின்னு சொல்றார். இதுவரைக்கும் 6 கோடி நாராயணர் வந்துட்டு போயாச்சு. சரி, அப்ப இந்திரன் தேவலோகத்துக்கு அவன் தானே தலைவன், அவன் எவ்வளவு பேர் வந்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாம போய் கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து அதை கலக்கிற இடம் வரைக்கும் உள்ள மணலை எண்ணணும். 7 கங்கை மணல் எண்ணில், அந்த மணல புறம் எண்ணி பார்க்கணும், அவ்வளவு இந்திரன் வந்துட்டு போயாச்சு. ஈரிலாதவன், அதான் தோற்றமும் கிடையாது முடிவும் கிடையாது யாருக்கு, சிவபெருமானுக்கு என்று அழகாக சொல்லியிருப்பார். எண்ணிலே பிரம்மர்கள் எத்தனையோ மால்பிரமன் இல்லை, அதெல்லாம் திருவாசகத்திலே வருது. அதனால அவங்கெல்லாம் மிகுதியாக வந்து கொண்டிருக்கின்றார். அவர்களை நினைத்து நாம் வழிபடுவது, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய நாமத்தை சொல்லி அவங்களுக்கு ஒரு அஷ்டோத்திரம் சொல்றோம், அல்லது சஹசிரநாமம் சொல்லி பூஜை பண்றோம்ட்டு, அல்லது திரிசதி சொல்றோம் அப்படின்ட்டு. ஆனா இந்த இது பூரா சுவாமிக்கு தான் போகும் இல்லையா. சுவாமி தான் இருக்கிறதுலயே உயர்ந்தவர், ஸ்ரீ பஞ்சாட்சரம் தான் இருக்கிறதுலயே உயர்ந்த மந்திரம், ராஜ மந்திரம். அதனால மற்ற தெய்வங்களை நினைத்து காமியத்தின் பயனாக பிதற்றக்கூடிய பிதற்றல்களை எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும். என்னைக்கு நம்ம சிவபெருமானை வணங்க ஆரம்பித்து விட்டோமோ, ஏன்னா அவரோட ஆணைப்படிதானே மற்றவங்கள்லாம் இயங்குறாங்க,
அப்ப அவரையே வணங்கியாச்சுன்னா அவர் அந்த ஆணைப்படி இயங்குறவங்கள்ட்ட அவங்க நமக்கு என்ன செய்யணும்னு அவரே ஆணையிட்டு விடுவார். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஆக நமக்கு இதை எடுத்து சொல்லி நம சிவ என்பதுல எகரம் இல்லையா, அதை எடுத்து இந்த பாடல்ல நமக்கு சொல்லி ஆன்ம எழுத்தாகிய எகரத்தை அதில் அழகாக குறித்து தியானிப்பவன் ய, தியானிக்கப்படும் பொருள் வந்து சிவ, கலண்ட பொருள் வந்து நம இல்லையா, அந்த நமங்கிறது மலங்கள். அப்ப நிஷ்காமிய இச்சை விளைந்தது. நிஷ்காமியமா நமக்கு என்ன கேட்கணும்னு கூட தெரியாது. அதனாலதான் அழகா வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய்னு நம்மகிட்ட கேட்க சொன்னா முடிமன்னன்ட்ட பிடி அரிசி தான் கேட்போம். அவன் நமக்கு எவ்வளவோ கொடுக்கணும்னு நினைச்சிருப்பான், நம்ம போய் எனக்கு ஒரு பிடி அரிசி வேணும் அப்படின்னு நம்ம போய் கேட்டுட்டு இருக்கோம். அதனால அவன்கிட்ட நம்ம கேட்கவே வேண்டாம். இந்த மாதிரி முறையான வழிபாட்டை நாம் செய்தால் நிஷ்காமிய பலனானது நமக்கு கிடைக்கும் என்று மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார். சரி, அதற்கு அடுத்தபடியாக அகாரம் உயிரே உகாரம் பரமே மகார மலமாய் வரு முப்பத்தாறில் சிகாரம் சிவமாய் வகாரம் வடிவமாய் அகாரம் உயிரென்று அறையலும் ஆமே அப்படிங்கிறார். பிரணவ பஞ்சாக்கரம் இல்லையா, அது வந்து விஎஸ்டி ஜடப்பொருளாயினும் ஸ்ரீ பஞ்சாட்சரம் சித்து பொருளாகவும் விளங்கும் என்று உணர்த்தி இருக்கின்றார். இந்த அகாரம் உயிரே, அதான் அகாரமாகிய பசு, உகாரமாகிய அந்த பரமேன்னு சொன்னனால பதி, மகாரமாகிய பாசம், அதான் அந்த ஆணவம் கன்மமாயை, அதான் அதுல என்ன வருது, தத்துவங்கள் 36 இல்லையா, 36 தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவங்கள் 5, ஆக மொத்தம் 36 தத்துவங்கள். அப்ப அந்த ஸ்ரீ பஞ்சாட்சரத்துல சிகாரம் வந்து சிவமாகவும் வகாரம் வந்து அவருடைய திருமேனியாகவும் யகாரம் வந்து ஆன்மாவாகவும் நிற்கின்றது என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அப்போ ஓம் அப்படிங்கிறது விஎஸ்டி நிலையில, அதோட விஎஸ்டி நிலையில அகாரம் வந்து ஆன்ம தத்துவமாகவும் உகாரம் சிவ தத்துவமாகவும் மகாரம் வித்யா தத்துவமாகவும் அந்த 36 தத்துவங்கள்ல இருந்து அதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆக இந்த பாடல் வந்து பசு பதி பாசம் அவற்றை எல்லாம் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. தத்துவங்கள் அனைத்தும் ஜடம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீ பஞ்சாட்சரம் வந்து சிவம் சக்தி ஆன்மா அப்படிங்கிற சித்து அதுல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதனால நாதகாரியமான பிரணவத்திலையும் ஸ்ரீ பஞ்சாட்சரம் சிறந்தது. சூக்கும பிரணவ பஞ்சாட்சரம் அதத்தான் பிரணவம் அப்படின்னு சொல்றோம். வகாரம் வடிவென்றது இல்லையா, வகாரம் வந்து வடிவு. சரி, ஆக இங்கனம் இந்த பாடலிலும் நமக்கு அருமையான இந்த 36 தத்துவங்கள், ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவங்கள்லாம் இதுல அடங்கி இருக்கு அப்படிங்கிறத அழகாக எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். அடுத்து அஞ்சுளவானை அடவியுள் வாழ்வன, அஞ்சுக்கும் அஞ்செழுத்து அங்குசமாவன, அஞ்சையும் கூட தடுக்க வல்லார்கட்கே அஞ்சாதி ஆதி அகம் புகழாமே என்று சொல்லுகிறார். அதாவது நமக்கு நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு காடு, நம்மளுடைய தேகம் வந்து ஒரு காடு. அந்த காட்டுல அஞ்சு யானை இருக்கு, அதாவது 5 இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து 5 யானைகளாக உருவகப்படுத்தி இருக்கிறார். அஞ்சுள ஆனை என்று, அது அடவினா காடு. ஏன் அடவின்னு சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா காம குரோத லோப மோக மத மாச்சரியம் இல்லையா அப்படிங்கிற புதர் மண்டி கிடக்கு இந்த உடம்புக்குள்ள. அந்த இவ்வளவும் புதர் மண்டி கிடக்குறதுனால ஒரு இருள் உள்ள சூழ்ந்திருக்கு. காடு எப்படி இருக்கும், புதர் மண்டி இருளா இருட்டா இருக்கும். அதனால நம்முடைய தேகத்தை அடவி என்று சொல்லுகின்றார், காடு. அந்த காட்டுக்குள்ள பஞ்சேந்திரியங்களை வந்து 5 யானைகளாக நமக்கு உருவகப்படுத்தி இருக்கின்றார்.
இந்த அஞ்சையும் அடக்கணும் இல்லையா. ஒரு யானை அடக்கிறதே கஷ்டம், நம்மகிட்ட எத்தனை யானை இருக்கு, அஞ்சு யானை. இந்த அஞ்சு யானைய எப்படி தடுக்கணும், அது யானையை அடக்கணும்னா நம்மகிட்ட கண்டிப்பா அங்குசம் வேணும். அப்ப ஐந்து யானைக்கு ஐந்து அங்குசங்கள் வேண்டும். அந்த ஐந்து அங்குசங்கள் தான் என்னதுன்னு பார்த்தோம்னா பஞ்சாட்சரம் என்று மிக அழகாக சொல்லுகிறார். சிவயநம இல்லையா, இதுதான் இதுதான் அந்த பஞ்சேந்திரியங்களை அடக்கக்கூடிய ஒரு சேர அடக்கக்கூடிய ஐந்து அங்குசங்கள் என்று நமக்கு மிக அழகாக சொல்லி அஞ்சு எழுத்தையும் கூட தடுக்க வல்லார்களே அஞ்சாதி ஆதி அகம்புகளாமேன. அதாவது அந்த அஞ்சு எழுத்துக்களாகிய முதன்மையானவற்றில் முதன்மையானது என்னது, சிவசக்திகள். அப்ப இந்த ஐம்பூதங்களுக்கும் முதல்வர் யாரு, சிவம். அப்ப ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை துணையாக கொண்டு பஞ்சேந்திரியங்களை அடக்க வல்லார்களுக்கு அடக்க வல்லவர்கள் சிவசக்தியின் இருப்பிடத்தை சேரலாம் என்று இந்த திருமந்திர பாடல் நமக்கு அழகாக உணர்த்துகிறது. என்ன அழகா, நம்ம உடம்ப ஒரு காடு இல்லையா, உள்ள புதர் மண்டி கிடக்கு, இருள் இருக்கு, அதனால அறியாமையால உள்ள இருளு, காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்களால புதர் மண்டி கிடக்கு. ஆக இது ஒரு அடவி காடு, இந்த காட்டுக்குள்ள அஞ்சு யானை, அது பஞ்சேந்திரியங்கள், அதை அடக்கக்கூடிய ஐந்து அங்குசங்கள் ஸ்ரீ பஞ்சாட்சரம் என்று, சிவாய நம என்ற அந்த பஞ்சாட்சரம் என்று நமக்கு மிக அழகாக இந்த பாடலின் மூலம் உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். மருவும் சிவாயமே மண்ணும் உயிரும் அருமந்த யோகமும் ஞானமும் ஆகும் திருள்வந்த சீவனார் சென்றிவற்றாலே அருள் தங்கி அச்சிவமாவது வீடே என்று சொல்லுகின்றார். சிவய அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தோம், உயிர். அப்புறம் உயிரை சிவத்தோடு கொண்டு சேர்க்கக்கூடிய அருள், ஞானமே உருவான சிவம். அப்ப சிவம் இருக்கு, சக்தி இருக்கு, உயிர் இருக்கு, அதுதான் சிவயங்கிறது. இப்ப மலதன்மங்கள்ல இருந்து நீங்கி தெளிந்த உயிர்கள் வந்து இந்த மூன்று எழுத்துக்களையும் துணையாக கொண்டு திருவருள்ள தங்கி அச்சிவமே ஆவது வீடு பேரு என்று நமக்கு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். மண்ணும் உயிர் என்று சொல்லி இருக்கின்றார், அதாவது நித்திய சொல், அதுவும் ஒன்று. அருமந்த யோகம் அப்படிங்கிறது அருட்சக்தியை சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஆன்மாவை சிவத்தோடு சேர்க்கக்கூடிய உபகாரி வந்து அருள் தான், அருள் சக்தி தான். ஞானம் என்பது இங்கே, அதாவது இந்த யோகம் என்பது அம்பாளையும் ஞானம் என்பது சிவத்தையும் இந்த பாடலிலே குறிக்கின்றது. தெருள் வந்த சீவனார் இல்லையா, ஸ்ரீ பஞ்சாட்சரத்தோட திறத்தை உணர்ந்து மல நீக்கம் பெற்ற ஆன்மா இல்லையா, அதை பற்றி அழகா அப்படி ஒரு விளக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். சீவன் என்று சொல்லாமல் சீவனார் அப்படின்னு உயர்த்தல் பொருள்ல சொல்லியிருக்கார். ஆக சிவய நமங்கிறத சாதனமாக கொண்டு அருளாகிய ஆனந்த வாரியில பெரியாம தங்கி அந்த ஞானமே வடிவான சிவமாக அமர்வதை இந்த பாடல் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது. மேலும் இந்த ஐந்தெழுத்து நமக்கு ஒரு பற்றுக்கோடு என்பதை, அதாவது ஐந்தெழுத்தை பற்றி மிகவும் அதிகமாக இந்த நாலாம் தந்திரத்திலே சொல்லி இருக்கின்றார். விதி எண்ணும் அஞ்செழுத்து என்று சிவஞான போதமும் நமக்கு சொல்லுது இல்லையா, அது போல. அடுத்து அஞ்சுக அஞ்செழுத்துண்மை அறிந்த பின் நெஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம் வஞ்சகம் இல்லை மனைக்கும் அழிவில்லை தஞ்சம் இதுவென்று சாற்றுகின்றேனே என்று சொல்லுகிறார். இந்த அஞ்சு அப்படின்னு சொன்னதுனால மலங்கள் என்னதெல்லாம், ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதாய், இந்த ஐந்து மலங்களை நமக்கு உணர்த்துகிறது. அஞ்செழுத்து உண்மைன்னா என்னது அப்படின்னா சிவம் சக்தி உயிர் மலம் திரோதம் இல்லையா, அதோட உண்மையை அறிந்து நீங்க வேண்டியவற்றை நீங்கி ஒன்ற வேண்டியவற்றோடு ஒன்றி இருந்தால் பராபரம் வந்து நெஞ்சுள் நிறையும் இல்லையா, நெஞ்சத்துள்ளே நிறையும் பராபரம். என்ன ஒரு அருமையான சொற்றொடர்கள் இதெல்லாம், நம்ம உணர்ந்தோம் என்றால் எப்படி நம் வாழ்நாளை வீழ்நாள் ஆக்காமல்
அஞ்செழுத்த ஓதி உய்யலாம், அதுதான் நமக்கு சிறந்த பற்றுக்கோடு, நமக்கு கதி அதுதான் அப்படின்னு அழகா உணர்த்தி இருக்கிறார். சரி, அப்படியே நெஞ்சகத்துக்குள்ள நிறையனாவ. அப்ப மலம் பற்றி இருந்தா காமாதிகளுக்கு இடம் இருக்கும். மலம் பற்றி இல்லை அப்படிங்கும் போது, மலப்பற்றே இல்லை இல்லையா, மலம் நீங்கியாச்சு அப்படிங்கும் போது நெஞ்சத்தை இடமாக கொண்டு சிவம் நிறைந்திருக்கின்றது அங்கே என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனைனா உடல், அந்த உடலுக்கு அழிவில்லை, அதாவது நரைகிரை இன்றி அது நீடு வாழும். தஞ்சம் இதுவென்று சாற்றுகின்றேனே அப்படின்னு சொல்றாரு. சொல்லுத, சாற்றுதல்னா சொல்லுதேன்னு அர்த்தம். தஞ்சம்னா என்னது, நமக்கு பற்றுக்கோடு எது அப்படின்னு பார்த்தா இங்கதான் அந்த அஞ்செழுத்து தான் என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். ஆக நாம் இதை மனதிலே கொண்டு அதை பின்பற்றினால் நமக்கு நன்மைகள் நடக்கும். திருவருளால நம்முதல் ஓரைந்தின் நாடும் கர்மங்கள், அம்முதல் ஐந்தில் அடங்கிய வல்வினை, சிம்முதல் உள்ளே தெளிய வல்லார்கட்கு தம்முதலாகும் சதாசிவம் தானே என்ற அருமையான ஒரு பாடல். நம் முதல் ஓரைந்து இல்லையா, நகரம் முதலாக வைத்து ஐந்தழுத்து, ஐந்தழுத்துக்களால என்ன நடக்கு, நாடும் கர்மங்கள் நல்வினை போகங்கள் எல்லாம் விளையும். அப்படி ஓதி ஆற்றல் கெட்ட அந்த அடங்கிய வல்வினை, வலிய வினைகளை எல்லாம், ஆற்றல் கெட்ட வலிய வினைகள்னா அதெல்லாம் அடங்கிருது, அதை உடையவர்களாக சிம் முதல் உள்ளே தெளிய வல்லார்கள், சிகாரத்தை மனசுக்குள்ளேயே தியானித்து தெளிய வல்லவர்களுக்கு போக சிவமாகிய சதாசிவம் முதல்வனாக இருந்து கருணை வழங்குவார். இப்ப நம சிவையன்னு ஓதும் போது கர்ம, விரும்பிய கர்மம் கை கூடுது, வல்வினைகள் அடங்குது. சிவைய நமன்னு தியானிக்கும் போது சதாசிவமே முதல்வராக எழுந்தருளி நமக்கு அருள் பாலிக்கின்றார் என்று மிக அழகாக இந்த திருமந்திரத்திலே இரண்டு பஞ்சாட்சரங்களையும் ஓதுவதால் நாம் பெறக்கூடிய பயனை மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார். சரி, அதற்கு அடுத்தபடியாக கூடிய எட்டும் இரண்டும் குவிந்தரி நாடிய நந்தியை ஞானத்துளே வைத்து ஆடிய ஐவரும் அங்குரவாவர்கள் தேடி அதனை தெளிந்தறியீரே என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, கூடிய எட்டும் அப்படின்னு ஆரம்பிக்க பாட்டு, ஸ்ரீ பஞ்சாட்சரத்துல கூடியுள்ள யகரமான உயிர் எட்டின் வடிவாகிய அகரத்தோடு, அகரத்தோடும் இரண்டின் வடிவாகிய உகரத்தோடும் குவிதலால், அத குவியறதுனால தேடிய பொருளாகிய சிவத்தை ஞானத்துக்குள்ள வைத்து ஞானத்தால் அறிய புற விஷயங்கள்ல உள்ள பற்று இல்லையா, புற விஷயங்களை சென்று பற்றி ஆடின ஐம்பொறிகள் அதெல்லாம் புறப்பற்றை விட்டு நம்முடைய முயற்சிக்கு துணையாகும். அதனால அத்தகைய உண்மையாகி அதை தேடி தெளியுங்கள் என்று நமக்கு சொல்லி இருக்கின்றார். ஞானத்தால் அறிவார்கள் ஞானிகள், ஞானத்தால் அறிவார் சில ஞானிகள் என்று அழகாக நமது அப்பர் சுவாமியும் இந்த கருத்தை தான் நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார். இப்ப ஞானத்துக்குள்ளே வைத்து நாம் அறிய வேண்டும், ஞானத்தால் அறிய வேண்டும் என்று அழகாக சொல்லி இருக்கின்றார். அப்போ ஞானத்துக்குள்ளே வைத்தால் நந்தியை, அந்த நாடிய நந்தியை ஞானத்துக்குள்ள வச்சா இப்ப நமக்கு பகையாக இருக்க ஐந்தும் உறவாகும், அதை தேடி தெளிந்து கொள்ளுங்கள். இந்த பஞ்சேந்திரியங்கள் வந்து உங்களுக்கு இப்ப பகை, நீங்க ஞானத்தால வழிபட்டீங்கன்னா அது உங்களுக்கு உறவாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த ஆடிய ஐவர்னு அவங்கள பத்தி சொல்றார் பஞ்சேந்திரியங்களுக்கு, இந்த உலக இன்பந்தான் பெருசுன்னு அடங்காப்படாரியா, தன்னோட இஷ்டப்படி ஆடுன இந்த ஐந்து இந்திரியங்கள். அப்ப நமக்கு பகையாக இருக்கு, ஞானத்தை அடைந்து முக்கிய பெற வேணும்னு நினைக்கக்கூடிய ஆன்மாக்கு அது வந்து பகை. ஆனா அவையெல்லாம் இப்ப என்னவாயிருதான், பதிஞானம் மேவி பசு பாச ஞானங்கள் அடங்கிய காலத்துல புறத்தில் சென்று பற்றாமல் பதியருள் மேவுறதுனால அவங்கெல்லாம் நமக்கு உறவாவார்கள் என்று நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்.
அவங்க உறவான அந்த நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள என்ற அருமையான ஒரு பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லை கூத்தனை தரிசிக்கும் போது, அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவிகமையாகன்னு சொல்லுவார் இல்லையா, வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து இல்லையா மாறிலா மகிழ்ச்சியில் திளைத்தான்னு சொல்லுவார். அப்ப அதுக்கு இந்த பஞ்சேந்திரங்கள் துணையாக இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஞானத்தில் இருந்தால் அந்த ஞானத்தை பெற்ற பதிஞானம், அந்த பாசஞானம் பசுஞானங்கள்லாம் அடங்கின காலத்துல பதிஞானம் மேவும் போது இப்படி இந்த ஐந்து இந்திரியங்களும் நமக்கு உறவாகும். இப்ப நமக்கு அப்படி இல்லை, பகையா இருக்கு, அப்ப நமக்கு உறவாகும் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக எட்டும் ரெண்டும் இனிதறிகின்றனர், எட்டும் இரண்டும் அறியாத ஏழையர், எட்டும் இரண்டும் இரு மூன்று நான்கு என பட்டது சித்தாந்த சன்மார்க்க பாதமே என்று சொல்லியிருக்கின்றார். இந்த எட்டையும் ரெண்டையும் சரியா யாரும் அறிந்து கொள்வதில்லை, அப்படி அறியாதவர்கள்லாம் மூடர்கள். எட்டும் ரெண்டும் பத்து, அதான் இரு மூன்று நான்கு, இரு மூன்றுங்கிறது ஆறு, அது கூட நாலு சேர்த்தா பத்து, அது சித்தாந்த நன்மார்க்க பாதம் என்று நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். ஏழை அப்படின்னா அறிவிரிகள், பொருள் இல்லாதவர்களும் ஏழை, அருள் இல்லாதவங்க அறிவில்லாதவங்க எல்லாருமே ஏழைதான். ஆக இறை சக்தி உயிர் இவற்றை அறிந்து, அதாவது இந்த உயிரானது தன்னையும் தலைவனையும் அறிதல் தான் சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்தத்தோட ஞான பாதம் நமக்கு அதைத்தான் உணர்த்துது. சன்மார்க்கம்னா ஞானம், சன்மார்க்க பாதம்னா ஞான பாதம். சைவ சித்தாந்தம், அந்த சைவ சித்தாந்த நூல்களாகிய அதாவது சிவாகமங்களுடைய கருத்துக்களை அது வந்து என்ன சொல்லுதுன்னா, தன்னையும் தலைவனையும் அறிவதற்கு தடையை என்னதுன்னு அறியணும், அதை நீக்கணும் அப்படிங்கறத நமக்கு சிவாகமங்கள் உணர்த்துகிறது. அப்ப உயிர் வந்து தடைகளை அறிந்து தடையிலிருந்து நீங்கி இறை சக்திகளை எய்தக்கூடிய உபாயத்தை உணர்த்துவதுதான் ஞான பாதம். அதத்தான் சி வ ய ந ம அப்படிங்கிற ஐந்தெழுத்து ஸ்ரீ பஞ்சாட்சரம் நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கின்றோம். பட்டன மாதவ மாற்றும் தராபரம் விட்டனர் தம்மை விகிர்தா நமவென்பர், எட்டனை யாயினும் ஈசன் திறத்திரம் ஒட்டுவன் பேசுவன் ஒன்றறியேனே. இது வந்து திரு அம்பல சக்கரம், அதனால இந்த சிவ சக்கரத்தை பெரிய தவம் செய்து, அந்த சிவ சக்கரம் வந்து பெரிய தவம் செய்து அடையக்கூடிய பயனை செய்யும். அந்த சக்கரத்துக்குள்ள யார் இருக்கா, பரம்பொருள் ஆகிய சிவம் இருக்கிறது. அந்த சிவத்திட்ட தன்னை அடைக்கலமாக கொடுத்தவரும் விகிர்தா உனக்கு வணக்கம் இல்லையா, விகிர்தா நம என்பர் அப்படின்னா விகிர்தா உனக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவஞானியர்களோடு எள்ளளவாது ஈசன் திறமே பேணுபவனாக பேச வேண்டும். நான் அங்கனம் பேசுவேன் மற்றொன்றும் அறியேன். ஈசன் திறத்தை பற்றி தான் நம்ம பேசணும், வேறு எதுவும் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. அப்ப சிவச்சக்கரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பரம்பொருள்கிட்ட நம்மை ஒப்படைக்கணும், விகிர்தா நம்மன்னு அவரை வணங்கணும். அப்படி வணங்கக்கூடிய ஞானிகளோடு எள்ளளவாது சேர்ந்து ஈசன் திறத்தை பேச வேண்டும், வேறு எந்த பேச்சும் இருக்கக்கூடாது. பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே இல்லையா. ஆனா சைவன்டாட்ட ஓஆர்ஜி வந்து நமக்கு பெரும்பற்ற புலியூரானை தினம் பேசும்படியாக வைத்து பிறந்த நாளாக நமக்கு செய்கிறது. இந்த மாதவம் அதான் இறப்பில் தவம் என்று சைவ சித்தாந்தம் நமக்கு அழகாக எடுத்து காட்டி இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். மாதவம்ங்கிறது தான் இறப்பில் தவம் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். சிவஞான போதம் எட்டாம் சூத்திரத்துல இது வந்து நமக்கு இதோட கருத்துக்களையில நம்ம வந்து நல்ல விளக்கமாக பார்க்கலாம். எழுத்தனை எள்ளளவாவது அப்படிப்பட்டவர்களோட நம்ம ஞானிகளோடு ஒரு தொடர்புல இருக்கணும். பரசிவத்திடம் தன்னை ஒப்படைத்தவர்கள் ஏன் ஒப்படைக்காங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஏன்னா சைவத்திலேயே எத்தனையோ பிரிவுகள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சிவசமவாதம்லாம் இருக்கு இல்லையா,
ஆனா சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மாக்களுக்கு என்றுமே சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் இன்மை. அதனால முதல்வனிடம் தம்மை ஒப்படைத்து விடுகிறார்கள். அதை உணர்ந்தவர்கள், சித்தாந்த சைவத்தை பின்பற்றுபவர்கள் இறைவனிடம் தன்னை ஒப்படைத்து விடுவார்கள். அதனால் அவர்களுக்கு தற்போதம் இருக்காது, கெட்டுவிடும் என்று மிக அழகாக இந்த பாடலில் நாம் எங்கனம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்ப நம்ம வாயை திறந்து பேசணும்னா பதியை பற்றித்தான் பேச வேண்டும், பசுவை பற்றியோ பாசத்தை பற்றியோ பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக, கண்டு எழுந்தேன் கமலம் மலருள்ளிடை, கொண்டொழிந்தேன் உடன் கூடிய காலத்து, பண்பழியாத பதிவழியே சென்று நண்பழியாமே நமவெனலாமே அப்படின்னு சொல்றார். அதாவது இதய தாமரையில இந்த சக்கர வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவத்தை கண்டு நான் விழித்தெழுந்தேன் என்று சொல்லுகிறார். சிவத்தை உட்கொண்டு அந்த சிவத்தோடு நான் கூடிய காலத்துல என்னோட தற்போதம் கெட்டது. அதனால தன்மை கெடாது சிவத்தையே துணையாக கொண்டு கொண்டு சென்று அன்பு கெடாத வண்ணம் நமன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதாவது புறத்தே வரை வடிவமாக சக்கரத்தை வைத்து வழிபடுவதை விட மனத்தில் தியானிக்கும் போது சிவம் தோன்றும், விளங்கி தோன்றும். அதனால அதுல ஒன்றும் போது ஆன்ம போதமானது அழியும். அப்ப ஆன்ம போதம் அழிஞ்சாச்சுன்னா சிவபோதம் ஆகும். அதனால சிவைய நமன தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மனதிலே நாம் தெள்ள தெளிவாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே நமக்கு இவருடைய இந்த பாடலானது மிகவும் தெளிவாக உணர்த்தியுள்ளது என்று பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அர்ச்சனை. அர்ச்சனைங்கிறதுக்கு பேரு பொருள் என்னன்னா வழிபாடுதான். பூசனை, வழிபாடு இதெல்லாம் ஒரு பொருள் சொற்கள் தான். கும்பம், பிம்பம், தம்பம் இந்த மூன்றுலையும் இறைவனை ஸ்தாபித்து வழிபடலாம். அப்படி வழிபடுவதற்கு மலர்கள்லாம் மிக மிக இன்றியமையாதது இல்லையா? அது போன்ற இதெல்லாம் தான் அர்ச்சனைங்கும் போது அதுல அதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அப்போ அர்ச்சனைன்னா யந்திரத்துல மந்திர வடிவாக இறைவனை எழுந்தருளவித்து தியானித்து, தியான நன்கு உறுதிப்படுத்தல் பொருட்டாக மந்திர வடிவாகிய கடவுளை உபசரிக்கணும். கடவுளை ஆவாகனம் பண்ணியாச்சு, அப்ப அவருக்கு உபச்சாரம் பண்ணணும். சிவபூஜை பண்றவங்களுக்கு இது நன்றாக புரியும். அந்த உபசரித்தல், அந்த உபசரிப்பதற்காக பூக்களை கொண்டு பூசித்தல், நைவேத்தியத்தை நிவேதித்தல், அப்புறம் தூப தீபாதி உபச்சாரங்கள் இல்லையா, தூபம் காட்டுறது, அப்புறம் தீபம் காட்டுறது, தீபாராதனை செய்தல், இதெல்லாம் இன்றியமையாதன. அதனால அதை பற்றி நமக்கு அழகாக இந்த அதிகாரத்திலே நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அம்புயம் நீலம் கழுநீர் அணி நெய்தல், வம்பவிழ் பூகமும் மாதவி மந்தாரம், தும்பை வகுளம் சுரபுன்னை மல்லிகை செண்பகம் பாதிரி செவ்வந்தி சாத்திடே. அப்ப அந்த யந்திரத்துக்கு எந்த பூக்களால பூஜை பண்ணணும், தாமரை, அம்புயம்னா தாமரை, நீலம்னா நீலோத்பலம், கழுநீர்ங்கிறது செங்கழு நீர். செங்கழு நீர் விநாயகர்னே ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நமது சிவஞான சுவாமிகள் பிள்ளை தமிழும் பாடியிருக்கிறார். அடுத்து அணி நெய்தல் இல்லையா, அழகான கருநெய்தல் பூ. வம்பவிழ் பூகம் அதாவது மனம் விரியக்கூடிய கமுகம் பூ, வம்புனா மனம். அதற்கு அடுத்தபடியாக குறுக்கத்தி, மாதவிங்கிறது குறுக்கத்தி, அடுத்து அது ஒரு மல்லிகை போன்றதுதான் சொல்லியிருக்காங்க. மந்தாரம் அந்த மந்தாரை, தும்பை, வகுளம்னா மகிழம்பூ, அப்புறம் சுரபுன்னை, அடுத்து மல்லிகை, செண்பகம், பாதிரி, செவ்வந்தி, இவற்றையெல்லாம் சாத்தி வழிபடுங்கள் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். சாங்கம் தாகவே சந்தோடு சந்தனம், தேங்கமல் குங்குமம் கற்பூரம் காரகில், பாங்குபட பனி நீரால் புழைத்து வைத்து, ஆங்கே அணிந்து நீர் அச்சியும் அன்போடே.
எப்படி சந்தனத்தை சாத்தணும், அதாவது முறையாக புனுகு கஸ்தூரி அவற்றோடு கூடிய அந்த முதலிய சாந்துகளோடு கூடிய சந்தனம், அப்புறம் இனிய மனம் கமலக்கூடிய குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், காரகில் குழம்பு இல்லையா, இதை எல்லாத்தையும் கலந்து பனி நீர் இல்லையா பன்னீரால் நன்றாக குழைத்து சக்கரத்தில் சாத்தி அன்போடு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் என்று நமக்கு அழகாக உணர்த்தி இருக்கின்றார். அன்புடனே நின்று அமுதமும் ஏற்றியே பொன்சை விளக்கும் புகை தீபம் திசைதோறும் துன்பம் அகற்றி தொழுவோர் நினையுங்கால் இன்புடனே வைந்து எய்திடும் முத்தியே அப்படின்னு சொல்றாரு. எப்படி உபசரிக்க வேண்டும், அங்க வந்தா நம்ம எப்படி எல்லாம் உபச்சாரம் பண்றோம், ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வந்தா, ஆனா நாம பூஜைக்காக சுவாமிய ஆவாகனம் பண்ணியிருக்கோம், அப்ப அவர் வந்தா அவருக்கு என்னென்ன மலர்களால அர்ச்சிக்கணும்னு முதல்ல சொல்லியாச்சு, சந்தனத்துல என்ன வாசனை பொருள்லாம் கலந்து அந்த சந்தனத்தை சாத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தபடியாக முதல்ல என்ன செய்யணும், அன்புடனே நின்று அமுதம் ஏற்றியே இல்லையா, அமுதத்தை அன்போடு நிவேதனம் செய்ய வேண்டும். பொன்சை விளக்கு, பொன் விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து திசைதோறும் என்ன செய்யணுமா, தூப தீபம் கொடுத்து மனத்துக்குள்ள இருக்க துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி தொழுகின்ற துன்பம் அகற்றி தொழுவ தொழும் போதே எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, நான் அழுது புலம்பிட்டே வழிபாட பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஞானத்தை நோக்கி செல்லும் போது இந்த துன்பங்கள் எல்லாமே வினை பயன், நல்வினை பயனால இன்பம் வருது, தீவினை பயனால துன்பம் வருது, அதனால அதெல்லாம் நீக்கிடணும், நீக்கிட்டு தொழணும். தொழும் போது நம்ம மனசுல சுவாமி இருக்கணும், சுவாமி உள்ள இருக்கணும் போது இன்பம் தான் இருக்கணும். அப்படி தொழுதால் இம்மை இன்பங்களோடு முக்தியும் கிடைக்கும். இப்ப பொதுவா ஒரு பூஜை பண்ணுனா, இன்னைக்கு ஒரு விளக்கு பூஜை பண்ணுங்க உங்களுக்கு இது கிடைக்கும், இன்னைக்கு ஒரு லட்சுமி பூஜை பண்ணுங்க உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், சரஸ்வதி பூஜை பண்ணுங்க உங்களுக்கு கல்வி கிடைக்கும் இப்படி சொல்றாங்க, துர்க்கையை கும்பிடுங்க உங்களுக்கு வீரம் கிடைக்கும், இப்படி ஒன்னு ஒன்னுக்கு ஒரு ஒன்னு சொல்லிட்டே போவாங்க. ஆனால் இப்படி சுவாமியை நம்ம இவ்வளவு உபச்சாரங்களோடு தூப தீபத்தோடு அவருக்கு நிவேத்தியம் வச்சு பூஜை பண்ணும்போது நமக்கு இம்மையில உள்ள இன்பமும் கிடைக்குது, இம்மை கிடைக்கிறனால மறுமையில பிறவி இருந்தா அதுக்கும் கிடைக்கும், அப்புறம் அம்மை என்று சொல்லக்கூடிய முக்தியிலையும் நமக்கு முக்தியும் நமக்கு கிடைக்கும் என்று மிக அழகாக சொல்லுகிறார். எய்தி வழிபடில் எய்தாதன இல்லை, எய்தி வழிபடில் இந்திரன் செல்வமும், எய்தி வழிபடில் என் சித்தி உண்டாகும், எய்தி வழிபடில் எய்திடும் முத்தியே அப்படின்னு சொல்றார். இப்படி இதில் சொன்னது போல வாசனை ஆன ஒரு சந்தனம், விதித்த புஷ்பங்கள், புஷ்ப விதினே இருக்கு, புஷ்ப பலன் இருக்கு, இந்த ரெண்டு நூல்களும் நமக்கு சுவாமிக்கு உகந்ததை புற எடுத்து சொல்லுது. ஆக அவற்றை வைத்துக் கொண்டு தூப தீபம் நைவேத்தியம் வைத்து விளக்கு ஏற்றி உபச்சாரம் செய்து இங்கனம் சிவபூஜை செய்தால் அதாவது இப்படி வழிபட்டால் தானா வந்து எய்துமா எல்லா பேர்களும், எய்தாத பேர்களே கிடையாது, எல்லா பேரும் கிடைக்கும். அப்புறம் இந்திரனுடைய செல்வம், எண்வகை சித்திகள், அடுத்தபடியாக மறுமை முக்தி எல்லாமே கிடைக்கும் என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். சரி, அப்படி பூஜை பண்ணக்கூடியவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு அழகா சொல்றார். நன்னும் பிரதார நீத்தார் அவித்தார் மன்னிய நைவேத்திய மனு சந்தான நன்னிய பஞ்சாங்க நன்னும் ஜபமன்னும் ஜபம் என்னும் மன்னு மன பவனத்தோடு வைகுமே அப்படின்னு சொல்றார். இப்படி பூஜிப்பவர்கள் தானே வந்தா கூட, இவர்களை விரும்பி யாராவது ஒரு பிறருடைய மனைவி வந்தா கூட அவர்களை துறக்க வேண்டும், பிறன்மனை நயத்தல் மிக மிக கொடிய பாவம், அதனால அதை துறந்தவர்களாக இருக்கணும் இந்த பூஜை பண்றவங்க. அடுத்து அஞ்சு பொறிகளையும் அடக்கியவரா தூய்மையான நைவேத்தியம் அனுசந்தானம் அடைந்த பஞ்சாங்க நமஸ்காரம் ஜபம் என்று சொல்லப்படுகின்ற மனமும் பிராணனும் ஒன்றி இருக்கக்கூடிய உயிர்நிலை இவற்றோடு அசையா நிலைமையில தங்கியிருப்பார்கள். இப்ப தானேயும் பிரதாரம் தேடக்கூடாது, அவங்க தானே வந்தாலும் துறக்க வேண்டும் என்று இதுல வலியுறுத்தி கடிந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்திரியங்கள்னா
தொழில் படக்கூடாது தவறான முறையில். இன்னும் சிலர் வந்து கல்லு அதாவது ஊன் கறி இதெல்லாம் வச்சு நிவேதனம் பண்றாங்க. இதெல்லாம் வைத்தால் பொறி அடக்கத்தை கெடுத்து கொள்ளக்கூடிய வாம மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கடுகின்றார் இவர். அனுசந்தான தைலதார மாதிரி இடைவிடாது இறைவனை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டு கைகள் முழந்தால் இரண்டு சிரம், இந்த ஐந்தும் கீழே விழுந்து நிலத்துல படுற மாதிரி நமஸ்காரம் படுறதுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம்னு பேரு. அப்படி அது பெண்களுக்குரிய முறை. அப்படி வந்து வணங்க வேண்டும். அப்படி வணங்குவதால் ஏன்னா ஏன் அப்படி வணங்க சொல்லி இருக்கு அப்படின்னா, ஆண்களுக்கு வந்து அட்டாங்க நமஸ்காரம் சொல்லப்பட்டிருக்குனாலும் பதி ஒருவன் தான் ஆண், பசுக்கள்லாம் பெண்ணுங்கிறதுனால இந்த இடத்துல எல்லாருமே பஞ்சாங்க நமஸ்காரமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜெபிப்பவன் வந்து தன்னிடம் பரங்கருணை தடங்கடலாகிய பரமேஸ்வரனை நணுக செய்யற மாதிரி இருக்கணும் அந்த ஜபமானது. அது எப்படி நணுக வைக்க முடியும்னா, மனமும் பிராணனும் ஒன்றி அலையாமல் இருக்கும்படியாக செய்வது அதோட இயல்பு என்று மிகவும் தெள்ள தெளிவாக எடுத்து உரைத்திருக்கின்றார். வேண்டார்கள் கண்மம் விமலனுக்கு ஆட்பட்டோர், வேண்டார்கள் கண்மம் அதில் இச்சையற்ற பேர், வேண்டார்கள் கண்மம் மிகு சிவயோகிகள், வேண்டார்கள் கண்மம் மிகுதியோர் ஆராய்ந்த அன்பே. இல்லையா, விமலனுக்கு ஆட்பட்டவர்கள் எங்ஙனம் இருப்பார்கள்? அவர் அனாதியே மலரகிதர். அந்த ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கு யாரெல்லாம் ஆளானார்களோ அவர்களெல்லாம் கண்மங்களை விரும்ப மாட்டார்கள், சிவயோகிகளும் அஞ்ஞனந்தான். அன்பை ஆராய்ந்து அதிலே ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் என்று இந்த பாடலிலே நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக என்ன பாடல் என்று பார்த்தோம் என்றால், இருளும் வெளியும் போல் இரண்டாம் இதயம், அருளறியாமையும் மண்ணும் அறிவு, மருளிவை மருளியவை விட்டு எரியாமை மயங்கு, மருளும் சிதைத்தோர் அவர்கள் ஆம் அன்றே என்று சொல்லுகின்றார். இதயம் வந்து இருளையும் வெளியையும் போல இருதன்மை உடையது. அதனால அந்த மனம் வந்து அருளையும் அறியாமையையும் மண்ணும். மயக்க ஞானத்தை விட்டறியாதனால அறிவு வந்து மயங்கும். அதனால மருளை சிதைத்தவர்கள் தான் சிவனடியார்களாக ஆக முடியும் என்று சொல்லுகிறார். அதாவது இதயம்ங்கிறது அகக்கரணம். இந்த இடத்துல இதயம்ங்கிறது அந்த அகக்கரணமாகி இதயத்தை இயக்கக்கூடிய ஆன்மாவை உணர்த்துகிறது. ஆன்மா வந்து இருளை சார்ந்து இருளாயும் ஒளியை சார்ந்து ஒளியாயும் இருக்கும். அது இருதன்மை உடையது. அதனால சிதசித்தாகிய ஆன்மா இருளால் அறியாமையையும் ஒளியால் அருளையும் பொருந்தும். இந்த வெளிங்கிறது ஒளிதான். அது மட்டுமின்றி மருள் நீங்காமையால் அதனுள் அழுந்தி மயங்கியும் நிற்கும். அந்த மருளை யார் சிதைக்கின்றார்களோ அவர்கள்தான் சிவனடியார்கள் என்று அழகாக நமக்கு எடுத்துரைத்துள்ளார். அது நமக்கு அழகாக ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்ற கொடிக்கவி பாடலிலே நமக்கு நம்முடைய உமாபதி சிவாச்சாரியாரும் இந்த கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்தி நமக்கு காட்டியுள்ளார். தான் அவனாக அவனே தானாயிட, ஆன இரண்டில் அறிவன் சிவமாக, போனவன் அன்பிது நாளாம் மரப்புறத்தாவை நானாகுமோ ஆதித்த தேவரே என்று சொல்லுகிறார். அவனே தானாய் நிற்கணும் இல்லை, அப்படி நின்றால் அதன் பயன் சிவ சாயுஜ்யம் என்று நமக்கு சிவஞான போதம் அழகாக எடுத்துரைக்கும். அதைத்தான் இவரும் எடுத்து சொல்றார். அதாவது தான் சிவம், சிவமே தான் அப்படிங்கிற ஒரு வகையில சிவமே தானாக அறிபவனுடைய அன்பு வந்து இப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். அதன் பயன் சிவ சாயுஜ்யம் இல்லையா அப்படின்னு அழகா எடுத்து காட்டியிருக்கிறார். தான் அவனாதல் அப்படின்னா பெத்த நிலையில இந்த ஆன்மாக்கள் எப்படி இருந்தது, ஆணவ மலத்தால முனைத்து நிற்கு.
அப்போ சிவன் வந்து அந்த உயிர்ல பிற்பட்டு நிற்பார். ஆக ஆன்மாவாகிய தான் முற்பட்டு சிவம் வந்து பிற்பட நிற்றல். அதாவது பசு முன்னாலேயும் பதி பின்னாலேயும் நிற்குது. இதுதான் யானே என நிற்றல் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அவனே தானாதல் அப்படின்னு சொல்லும் போது பரமேஸ்வரன் வந்து இந்த ஆன்மாவை இந்த ஆன்மாவாய் நின்ற முறைமையால அவனிடத்துல ஏகனாய் நிற்றல் இல்லையா. அப்படி நின்றாலன்றி இந்த திருபுடி ஞானத்திற்கு ஏதுவாய் மலவாசனை நீங்காது. மலவாசனை நீங்கணும் இல்லையா, அப்ப அது நீங்கணும்னா அப்படி அவனே தானாக நிற்க வேண்டும். அதாவது ஏகனாகி நிற்க வேண்டும். இந்த வாசனை நீங்கினால்தான் சிவானந்தத்தை அனுபவிக்க முடியுமே தவிர, வாசனை நீங்கலைன்னா சிவானந்தத்தை அனுபவிக்க முடியாது. அதைத்தான் அழகா சிவஞான போத வெண்பால நான் அவன் என்று எண்ணினர்க்கு என்று இதே கருத்தை தான் நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார். அந்த சிவஞான போத கருத்தும் இந்த திருமந்திர கருத்தும் ஒத்து வருது. ஞாதா ஞேயம் இல்லையா, ஞாதுரு அப்படிலாம் இல்லாம அந்த திரிபுடியும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு அழகாக ஞாதாங்கிறது ஆன்மாவையும் ஞேயம்ங்கிறது சிவத்தையும் உணர்த்தது நம்ம பார்த்திருக்கோம். ஆக ஞாதா வந்து ஞேயமாக அதோட அருள் வியாபகத்துள்ள அடங்கி இருக்கும்போது அதற்கு இந்த அன்பானது மிகவும் இன்றியமையாதது அப்படின்னு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த பாடல்ல நாலாம் மரபு அப்படின்னு வருது. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் இல்லையா. சரியையில் இருந்தால் சாலோகமும், கிரியையை அனுஷ்டித்தால் சாமீபமும், யோகத்தை அனுஷ்டித்தால் சாரூபமும், ஞானத்தை அனுஷ்டித்தால் சாயுஜ்யமும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல நான்காவதான சாயுஜ்யத்தை அடையலாம் என்று இந்த பாடல் ஏகனாகி இறைப்பனி இருக்கும் ஒரு கருத்தை நமக்கு உணர்த்துகிறது. தீவீரதர சக்தி நிபாத முறை இல்லையா, மந்ததரம், மந்தம், தீவீரம், தீவீரதரம்னு நாலு நிலை இருக்கு. அதுல தீவீரதர சக்தி நிபாத முறை இல்லையா, அதே அழகா சொல்லி அடுத்து எப்படி முடியுது, தான் அவனாகும் ஓர் ஆதி தேவரே, ஆதித்த தேவர் இல்லையா. அப்ப சிவசூரியனுடைய ஒளிக்குள் அடங்கிய விளக்கொளியோ மாதிரி ஆன்மா வந்து சிவத்துள் அடங்கும் இல்லையா. அந்த கடைசி வரியில சொல்றாரு இல்லையா, தான் அவன் ஆகும், தான் அவன் ஆகும் ஓர் ஆதித்த தேவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சிவசூரியனோட ஒளிக்குள்ள அந்த விளக்கொளி எப்படி அடங்குமோ அது மாதிரி ஆன்மா வந்து சிவத்துக்குள்ள அடங்கி சிவசூரியனாக இருக்கும் என்று அழகாக உணர்த்தியுள்ளார். ஆக எந்த வகையில் எல்லாம் நாம் பஞ்சாட்சரத்தை ஜெபிக்க வேண்டும், எந்த வகையில் அர்ச்சனையை செய்ய வேண்டும், அர்ச்சனை என்பது வழிபாடு பூஜை, அந்த பூஜையை செய்யும் போது நாம் எங்கனம் நம்முடைய உணர்வுகள் இருக்கணும், அந்த இந்திரியங்களை எல்லாம் நாம் எப்படி கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும், இங்கனம் இருந்தால்தான் நமக்கு எல்லாம் சித்திக்கும் என்று மிக அழகாக, குறிப்பாக பிறன்மனை நோக்கா பேராண்மை இருக்கணும், புலநடுக்கம் உள்ளவர்கள் இவங்க செய்யணும், அதாவது பிறன்மனை நோக்கா பேராண்மை உடையவர்களும் புலநடக்கம் உள்ளவர்களும் செய்யக்கூடிய நிவேதனம், தோத்திரம், அப்புறம் அந்த ஜபம், ஹோமம், அப்புறம் வணக்கம், இதுதான் வழிபாட்டிற்கு உரியன. இப்படிப்பட்டவர்கள் பூஜிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய காற்றும் தூய்மையாகவே இருக்கும் என்று மிக அழகாக எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே நாம் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு வாழ்த்து பாடல் வாழி நான்மறை வாழிய சைவ நூல் வாழி மன்னவர் செங்கோல் மனுநெறி வாழி நீழ்முகில் வையகம் யாவையும் வாழி வாழி வளநகர் காஞ்சியே என்று வாழ்த்தி அருமையான முறையிலே இன்று பிரதோஷமும் கூட அப்படிப்பட்ட இந்த சிறப்பான நாளிலே நமக்கு இந்த அரிய கருத்துக்களை எல்லாம் சிந்திப்பதற்கு
உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து, அடுத்து இந்த சைவம் .org பொறுப்பாளர்கள் அன்பர்கள் அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். நன்றி. திருச்சிற்றம்பலம், அடியின் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன்.